சில வெளிப்படங்களுக்கும் பாட்டெழுதியிருக்கேன். அதெல்லாம் ஒரு தொழில் ரீதியாக ஒரு கலைஞனாக நான் பாட்டெழுதினது. ஆனால் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி திட்ட அவர்களுக்காக ஒரு ஆத்ம திருப்திக்காக அந்த தெய்வத்துக்கு ஒரு பக்தனாக நான் அந்த பாட்டை எழுதி வெளியிட்டிருக்கேன். இந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம். அதுவும் புரட்சி தலைவர் வாழ்ந்த வீட்டிலேயே இந்த பாடலை வெளியிடுறதுங்கிறது எனக்கு பிடிச்ச பாக்கியம். பாட்டை வெளியிட்டுறப்போ அதுவும் புரட்சி தலைவர் அவருடைய வளர்ப்பு மகள் சுதா விஜயபுரம் அவங்களும் கையால் வெளியிடுறாங்க. அது ரொம்ப எனக்கு பெருமையான விஷயம். அவங்க தான் இங்கே அழைச்சாங்க. அதுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன். அவரும் அவங்களுடைய பையன் ராமச்சந்திரன் அவர்களும் அவங்க அழைச்சதுனால நான் வந்து ஃப்ரெண்டாக வந்திருக்கேன். அவங்க அழைக்கட்டாலும் நான் வந்திருப்பேன். என்ன அங்கே தான் அவ்வளோதான் கூட்டத்து கூட்டமாக கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். நான் அந்தளவுக்கு MGR ரசிகர்னா இப்போ மேடம் திசை தட்டி விடுறட்டும்.